Hi guys, assalamu alaikum. Hope everyone's safe. A day in my life video nuthana inga kaata poren. Ippa Sri Lanka la ikkira situation la ellarkum milk kudikkirendathu oru dream ah than povudhu. So andha situation la naan kadiki pona neram naan kanda indha sinna naarang. Oru neram milk kudikkira matha nerathula juice sari kudikkalum thane. Soft drinks வாங்கி குடிக்கிறதை விட இதை இதமாய் குடிச்சா ஹெல்தியாக இருக்கும். ஜூஸும் ரெடியாகிட்டு வில்லேஜ் சைடில் லிவ் பண்ணுறனால சரியான பெனிஃபிட் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் ஃபார் எவ்ரி திங். சம்டைம்ஸ் நான் எடுத்த நாரங்க ஜூஸ் குடிக்கலும், அப்படி இல்லை கார்டனில் எலோவேரா ஆயிக்குது அந்த ஜூஸ் குடிக்கலும், அப்படியும் இல்லாட்டி இந்த அமரல்லா ஜூஸ் சரி அடித்து குடிக்கலும். இது எங்களோட அம்மா வீட்டில் ஜம்பு ட்ரீயில் மாஷால்லா அப்படி நிறைய காய்ச்சிக்கு இந்த ஜம்பு நல்லம் ஜூஸ் அடிக்கிறதுக்கும் அச்சாறு போட்டு தின்றதுக்கும் நல்ல டேஸ்டாக இருக்கும். இதுக்கு ரெண்டு மாய் செல்ற ரோஸ் ஆப்பிள் என்றும் செல்ற வாட்டர் ஆப்பிள் என்றும் செல்ற இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட் ஈக்குது. அது எங்களை டயபெட்டிக்ஸை கண்ட்ரோல் பண்ணும், கேன்சர் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணும், அதேமாதிரி ப்ரெக்னென்சி டைமில் டிஹைட்ரேஷன் வராமல் அது பாதுகாக்கும். இப்போ ஸ்ரீலங்காவில் எங்களுக்கு கேஸ் ப்ராப்ளம் தானே, அதே மாதிரி பவர் கட்டும் தான். இப்போ கரண்டில் ஆக்கோமல் சொல்லி பார்த்தா கரண்ட் போகிறேன். ஸோ எங்களை டைமை சேவ் பண்ணுறதுக்கு நான் ரைஸ் குக்கரில் ரைஸை வச்சுட்டு ஒசக்கு அந்த ஸ்டீம் பண்ணுறதுல வந்து பொட்டேட்டோவை அப்படியே ஸ்டீம் பண்ணிக்கொண்டு பொட்டேட்டோ கறி செய்கிறதுக்கு இந்த டைமில் எங்களுக்கு எப்படியெல்லாம் டைம் சேவ் பண்ணலுமோ அந்த மாதிரி டைம் சேவ் பண்ணத்தான் பார்க்கணும். குக் பண்ணுறதுல அயனிங்காக இருக்கட்டும், வாஷிங்காக இருக்கட்டும், அதெல்லாம் எப்படி ஈஸியான மெத்தடை பார்த்து செய்யணும். இது குக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் முதல்ல கடைக்கு போகிற டைமில் உம்மா வீட்டுக்கு போனேன். அப்போ உம்மா வீட்டில் பேக்யார்ட்லேக்கு முருங்கை மரம் மாஷாலாம் நிறைய முருங்கை காய்ச்சிக்கு நிறைய ஃபேமிலியிலையும் எத்தனையோ பேருக்கு கொடுத்தும் இன்னும் மீக்குது மரத்தில். முருங்கவும் ஆக்கேலும் எங்களுக்கு தேவையான டைமில் முருங்கை லீவ் செய்யும் பால் கறி மாதிரி செஞ்சு அடிக்கலும். வீட்டில் சின்ன கார்டனாக இருந்தாலும் ஏதாவது ஒரு சின்ன வெஜிடபிள்ஸ் நாட்டியிருந்தால் நல்ல யூஸ்ஃபுல்லாகிக்கும் இந்த டைமில். இப்போ வாங்க நாங்கள் எங்கள்கிட்ட வீட்டு கார்டனை காட்டுறோம். இது பெப்போ வருது, பெப்போ பழுக்கம் காட்டி வச்சா அது ஃப்ரூட்டாக தின்னேலும் இப்போ இருக்கிற பச்சை சைஸில் எங்களுக்கு பெப்போ சுண்டலுக்கு அடிக்கலும், அப்படி இல்லாட்டி கறி ஆக்கோ மேலும் அது சரியாக பம்ப்கின் கறி மாதிரி இருக்கும். அம்பரங்கா அதுக்கு ஜூஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாகிக்கும், அதே மாதிரி கறி ஆக்கிறதுக்கும் நல்லது. பனானாவும் சரியாக நாலு மரத்தில் நாலு கொலை வந்திக்கு அதில் ஒரு மரத்தில் மட்டும்தான் பனானா பிளஸமிக்கு, அதுவும் அடுத்த விட்டு ரூப் சைடில் அதையும் கறி சுண்டல் அந்த மாதிரி செய்யலும் அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மஞ்சள் மரம், அதுக்கு சைடில் இருக்குது கத்திரிக்காய் மரம். கத்திரிக்காய் கூட ஃப்ரை பண்ணி கறி ஆக்கிறதுக்கு இல்லாட்டி ஃப்ரை பண்ணி சம்பூல் செய்கிறதுக்கு நல்ல டேஸ்டாகிக்கும். சின்னவங்களை தள்ள பெயின் ப்ராப்ளம் இருக்குதா இன்ன சொல்யூஷன் உண்டு. இது நிட்கோம், இது மிச்சம் நல்லம். இப்போ நான் 1 week பிஃபோர் வாங்கினது தான். ஆனால் ஸ்ரீலங்கன் ப்ரைஸ் 200-250 ருபீஸ்க்கு மாதிரி இருக்கும். தள்ளுள்ள பெயின் ஈறு ஒட்டு எல்லாமே ஈவன் டென்ட்ரஃப்லேருந்து வந்துடும். இந்த நிட்கோம் நான் 4 இயர்ஸ் பிஃபோர் வாங்கினது. அது வாங்குற டைமில் அப்போ 1000 ருபீஸ், இப்போ சரியான சீப் 200-250 கிடைக்கலும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறேன்.
இதோடு என் வீடியோவை முடிச்சுக்கொள்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.